ஜீ தமிழ் நேயர்களுக்கு பார்த்திபனின் பணிவான வணக்கம் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்தில் என்ன புதுமையாக செய்யலாம், வித்தியாசமாக செய்யலாம், அதெல்லாத்தையும் மீறி பிரயோஜனமாக ஏதாவது செய்யலாமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமாக நான் சினிமாவில் வந்து ஃபோட்டோஷூட்னு ஒன்று பண்ணது கிடையாது. ஃபோட்டோஷூட்டோட அவசியம் என்னென்னா, அந்த காலத்தில் அதை எடுத்துகிட்டு போய் வாய்ப்பு கேட்போம். அப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு தேவைப்படாத காரணத்தினால ஃபோட்டோஷூட் பண்ணலை. பட் இந்த கோவிட் டைமில் நிறைய முடி வளர்த்துட்டு அதுக்காக ஒரு படம் பிளான் பண்ணேன். அந்த படம் பண்ண முடியல. அதை நிறைய முடியை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த ஃபோட்டோஷூட் முடிஞ்சதுக்கப்புறமேல அது ரொம்ப ஸ்டைலிஷாக வந்திருந்தது. இது என்ன பண்ணலாம், ஒரு கேலண்டர் பண்ணலாம். அந்த கேலண்டரை வச்சு என்ன பண்ணலாம், என்னுடைய பார்த்திபன் மனிதநேய மன்றத்துக்கு உதவும் வகையில் ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த கேலண்டர் இப்படி தான் இருக்கும். இது சும்மா ஒரு சாம்பிள். அந்த முழுமையான கேலண்டர் நீங்கள் விரைவில் பார்ப்பீங்க. அது வந்து என்னுடைய பார்த்திபன் மனிதநேய மன்றத்துக்கான ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேலண்டர் 1000 ரூபாய் வீதம். அதோட அடக்கமே அதிகமாகுது. ஏன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு கேலண்டர். இந்த கேலண்டர் இந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமேலையும் அது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க என்னுடைய ஃபோட்டோவே இருக்கும். அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, அதுக்குள்ளே நீங்கள் மற்றவங்கள மதிக்கலாம், ஆனால் உங்களை நீங்கள் ரசிக்கணும். எவ்வளோக்குள்ள உங்களை ரசிக்கிறீங்களோ அப்போது நீங்கள் வளர்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நான் என்னை ரசிக்கிறேன். ரசிக்கும்போது ஒரு மனிதனுடைய அகமும் புறமும் என்னவா அழகாக மாறுது அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கேலண்டர் ரெடி பண்ணியிருக்கேன். விரைவில் இந்த கேலண்டர் உங்கள் பார்வைக்கு வரும். பார்வையை மீறி உங்களுடைய மனதை நான் அறிய விரும்புகிறேன். நன்றி. ஆர் பார்த்திபன் மனிதநேய மன்றம் வரி விலக்குக்கான ஏடிஜி சான்றிதழ் உள்ளது. மனிதம் வளர்க்க உதவிய நல்லுள்ளங்களுக்கு நன்றி.